சனாதனத்துக்கு எதிராக நம்ம எல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி பினராயி விஜயன் வந்து நேற்று அழைப்பு கொடுத்துருக்காரு ஸ்டாலினுக்கு. வைக்கம் போராட்டத்தோட நூற்றாண்டு விழா வேற கொண்டாட போறதா சொல்றாங்க, என்ன பாக்குறீங்க? அண்ணா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, முல்லை பெரியார் அணையில் எப்படி இந்த இரண்டு முதலமைச்சர்களும் கூட மக்களை ஏமாற்றுகின்றார்கள். நான் சொன்னேன், அவங்களே டேம் கதவை திறந்து விடுற மாதிரி உருவாங்களாமா, அப்படியே தண்ணி இங்கே வர்ற மாதிரி வருமா, தேனியில் இருக்கக்கூடிய விவசாய சொந்தங்களுக்கு தண்ணி வர்றது குறையுமா கேட்டால் இல்லை தெரியாமல் கேரளாக்காரங்க திறந்து விட்டுவாங்க. அன்றைக்கி நான் என்ன சொன்னேங்கண்ணா, முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் விஜயன் அவர்களும் சேர்ந்து ஒரு சதித்திட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் 2024 தேர்தலுக்காக. அது மறுபடியும் ஊர்ஜிதமாயிருக்கு, புதுசாக நான் சொன்னது எதுவுமே இல்லையா, அதே தான் நடக்குது, அது மறுபடியும் ஊர்ஜிதம் செய்திருக்கின்றார்கள். அவங்க ரெண்டு பேர்த்து கேரளா முக்கியம் இல்லை, முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முக்கியம் இல்லை, அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இந்திய அரசியலில் ஏதாச்சும் எம்பி கிம்பி கிடச்சா டெல்லியில் போய் பேரம் பேசலாம்ங்கிறக்காக இருவரும் சேர்ந்திருக்கின்றார்கள். அதே போல் வைக்கம் போராட்டம் அது நீங்கள் பார்ப்பீங்க, 100வது ஆண்டு நடக்கும் பொழுது அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கியது யார், அது உண்மையாலும் யாரோட போராட்டம், அந்த போராட்டத்துக்கு லேட்டாக போனது யார், அந்த பெருமையெல்லாம் யார்கிட்ட போயிருக்குன்னு நம்ம பேசுவோம். அதற்கான நேரமும் காலம் இருக்குது, நிச்சயமாக நம்ம பேசலாம். பாஜக உள்ள ஐடி விங்கில் உள்ளவங்க அதிமுகவில் போய் இணைகிறாங்க, இது விமர்சனத்தை ஏற்படுத்திருக்கு, நீ எப்படி சார் பார்க்க? நல்லதானே, எல்லாம் போகணும் வரணும், அப்போ தான் கட்சியில் நம்ம புது ஆட்களுக்கு புது பொறுப்பு கொடுக்க முடியும், அப்போ தான் அடுத்த தலைவர்கள் வளருவாங்க. இப்போ பாருங்கள், திராவிட கட்சிகளை சார்ந்து தான் பாரதிய ஜனதா கட்சி வளரும்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு, திராவிட கட்சிகள்லேருந்து ஒரு 4 பேர்த்த கொண்டு வந்து பிஜேபிக்குள்ளே கொண்டு வந்தால் தான் பாஜக வளரும்னு. இன்றைக்கி பாஜகவிலிருந்து ஆளுகளை கூட்டிகிட்டு போனால் தான் திராவிட கட்சிகள் வளருங்கிற நிலைமை தமிழ்நாட்டில் வந்துருச்சு. இது எப்படி சொல்கிறது, 2ம் கட்ட 3ம் கட்ட 4ம் கட்ட தலைவர்கள்லாம் போய் திராவிட கட்சிகளில் சேர்ந்து, அவங்க வயசு என்ன எங்கள் வயசு என்ன, அவங்க எத்தனை முறை முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க, நாங்கள் எத்தனை முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கோம், இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை தமிழ்நாட்டில் காட்டுது. இதன் இன்னும் போச்சு பண்ணிட்டோம், யாரை வேணாலும் கூட்டிகிட்டு போட்டோம், ஏன்னா சிந்தனை இருக்கிறவங்க கொள்கை இருக்கிறவங்க இங்கே தான் இருப்பாங்க, அதனால் யாரை வேணாலும் கூட்டிகிட்டு போய் ஐயோ பிஜேபிலேருந்து சேர்ந்துட்டாங்க அப்போ நாங்கள் பெருசாகிட்டோம் அந்த பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் உருவாக்கலாம். ஆனால் மக்கள் அப்படி பார்க்கல, எங்கடா பிஜேபிலேருந்து சேர்த்து தான் நீங்கள் ஒரு பெரிய கட்சின்னு காட்டணுமா, அந்த நிலைமைக்கு உங்கள் கட்சி வந்துருச்சா அப்படிங்கிறதான் சாதாரண மக்கள் பேசுகிறாங்க. அதே நேரத்தில் ஒரு ஒரு வினைக்கும் எதிர்வினை இருக்குமண்ணா, இது வந்து ஃபிசிக்ஸு, நியூட்டனுடைய 3வதுலாம், ஒரு வினைக்கு எதிர்வினை இருக்கத்தான் போகுது, அதற்கான நேரமும் காலமும் வரும்பொழுது பேசுவோம். இது இதற்கான காரணமாக வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி விரிசல். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அண்ணாமலையை வந்து தமிழ்நாட்டில் தோசை சுடுறக்கு இட்லி சுடுறக்கு வரல, தமிழ்நாட்டில் வந்து ஒரு தோசையை சுட்டுட்டு இட்லியை சுட்டுட்டு இந்த பாஜகவோட மேனேஜராக உட்காந்துக்கிட்டு சீட்டை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே சைடில் போய்க்கலாம். அண்ணாமலை இங்கே தலைவராக வந்திருக்கார், தலைவராக இருக்கிறவன் தலைவராக தான் டெசிஷன் எடுப்பான். ஜெயலலிதா அம்மையாருடைய டெசிஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் என் டெசிஷன் இருக்கும். இதில் பயம் ஃபேவரட்டிசம்மு பின்னாடி போய் கை கால் விழுந்து நெகோஷியேட் பண்ணுறதெல்லாம் இல்லை, நான் ஒரு தலைவர், தலைவன் தலைவனுக்கு தகுந்த மாதிரி தான் முடிவுகள் எடுப்பான், அதில் வந்து பாரபட்சம் கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் மேலே இதே குற்றச்சாட்டை வச்சிருக்கலாமே, அவங்க கட்சியிலிருந்து நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வெளியே போய் திமுகவில் சேர்ந்த பொழுது ஏன் கலைஞரையாட்டிருந்து வெளியே வரலைங்கன்னா, அவங்க தலைவர்கள், தலைவர்கள் முடிவெடுத்தால் 4 பேர் கோச்சிட்டு வெளியே வரத்தான் செய்வான், நானும் அந்த கேட்டகரி தலைவன் தான். நான் எதுவும் நான் ஜெயலலிதா அம்மையார் மாதிரி பெரியாள்னு சொல்ல, தலைவருங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். பாரதிய ஜனதா கட்சி நான் மேனேஜராக இல்லை, ஒரு ரெண்டு இட்லியை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு பக்குவமாக பதாசாக பேசிக்கிட்டு அண்ணையை கோச்சிக்காதீங்கண்ணே அண்ணன் எப்படி இருங்கண்ணே, கட்சி வளர்ச்சிக்கு எந்த முடிவு எடுக்கணுமோ துணிஞ்சு எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒரு சூர் இப்போ நான் நிறைய பேர்த்து சொல்கிறேன், நான் போகிற ஸ்பீடே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குப்பான்னு, 2026 ஆட்சியை பிடிக்கணுங்கிற என்ன 3வது கியரில் போட்டிருக்கோம், 5வது கியரை போடுறோம் அப்படின்னு. இன்னும் வருகின்ற காலத்தில் வேகத்தை அதிகத்தான் படுத்த போகின்றோமோ தவிர வேகத்தை குறைக்கப் போவது கிடையாதுங்கண்ணா. அதனால் நீங்கள் ஃபீலை தான் பார்ப்பீங்க, இல்லைனா அண்ணாமலை ஸ்லோவாரா, 4 பேர் கட்சி விட்டு வெளியே போய் அண்ணாமலை கிரிட்டிசைஸ் பண்ணால் அண்ணாமலை கம்முன்னு இருப்பாரா? நெவர். அண்ணாமலை இஸ் அ லீடர், லீடர் வந்து லீடர் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுமோ தவிர ஒரு லீடர் வந்து மேனேஜர் மாதிரி பிஹேவ் பண்ணால் என் கட்சி தொண்டர்களுக்கு அது அழகல்ல, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு ஒரு தலைவனாக இருக்கின்றேன், அப்படிப்பட்ட முடிவுகளை மட்டும்தான் எடுப்பேன். எல்லாம் திட்டிட்டு எங்கே போவீங்க, போய் விவசாயமாக பண்ணுறீங்க, திட்டிட்டு போய் ஊரில் பொது சேவையாக பண்ணுறீங்க, திட்டிட்டு போய் இன்னொரு அரசியல் கட்சியில் சேர்ந்து இன்னொரு தலைவர் வாழ்க்கைன்னு சொல்லத்தானே போகிறீங்க. ஏன்னா திட்டிட்டு போய் ஊரில் நான் பொது வாழ்க்கை பண்ணுறேன், விவசாயம் பண்ணுறேன், 4 பேர்த்துக்கு நான் சாப்பாடு செஞ்சு போட்டேன்னா சந்தோஷம்ப்பா நானே கூப்பி பேசுகிறேன், திட்டிட்டு இன்னொரு அரசியல் கட்சிக்கு தானே போகிறீங்க, அங்கே போய் இன்னொரு தலைவருக்கு வாழ்க்கைன்னு சொல்லுங்கள், என்ன தப்பு? தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்யூ.